ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ரா சமையலில் உருளைக்கிழங்கும் குடைமிளகாவும் வச்சு பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக வறுத்தரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 20 போல் கடலை சேர்த்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா பவுடர் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குடைமிளகாவை லைட்டாக வதக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய சைஸ் குடைமிளகாய், அதை வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். எண்ணெயில் நம்ம வந்து வதக்கிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்ததும் இதில் ஒரு வெங்காயம், அதையும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் வந்ததும் இந்த எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது மறுபடியும் இதே எண்ணெயில் 2 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 80% போல் வேகணும், அதனால் கொஞ்சம் மிதமான சூடில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு, இதையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இந்த பேன்லேயே எண்ணெய் நிறைய மீதி இருக்கும், தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, நான் எதுவும் சேர்க்கல. இதில் வந்து ஒரு வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் மசாலாக்கு ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, சோம்பு, சீரகம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். 1 தக்காளியை மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா போதும், அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்க்குறப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து தேவையான அளவு தண்ணி, நான் வந்து ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் போய் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பார்க்குறப்போ கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு, நம்ம சேர்த்த எண்ணெயும் லைட்டாக மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குடைமிளகாய், வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான சூடில் நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் நான் எனக்கு வைக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். டடா, நம்மளோட உருளைக்கிழங்கு குடைமிளகாய் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, புலாவ் அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து எண்ணெயில் அந்த கேப்சிக்கமாக வதக்கிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.